ஜெயமோகனின் யானை டாக்டர். காலை 6 மணிக்கு தொலைபேசி அடித்தால் எரிச்சல் அடையாமல் எடுக்க என்னால் முடிவதில்லை. நான் இரவு தூங்குவதற்கு எப்போதுமே நேரமாகும். ஏப்ரல் மே தவிர மற்ற மாதமெல்லாம் மழையும் சாரலும் குளிருமாக இருக்கும் இந்த காட்டில் பெரும்பாலானவர்கள் 8 மணிக்கே தூங்கிவிடுகிறார்கள். 7:30 மணிக்கெல்லாம் நள்ளிரவுக்கான அமைதி குடியிருப்புகள் மீதும் கிராமங்கள் மீதும் பரவி மூடிவிட்டிருக்கும். என்ன சிக்கல் என்றால், 7:30க்கு தூங்குவது வன காவலர்களும் தான். ஆகவே நான் 9 மணிக்கு மேல் நினைத்த நேரத்தில் என் ஜீப்பை எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒரு வனக்காவலர் முகாமுக்கு சென்று 4-5 காவலர்களை ஏற்றி கொண்டு காட்டுக்குள் ஒரு சுற்று சுற்றி வருவேன். என் பணிகளில் நான் முக்கியமானதாக நினைப்பதும் இதுதான். பகல் முழுக்க செய்யும் அர்த்தமற்ற தாழ்வேளைகள் அளிக்கும் சலிப்பிலிருந்து விடுபட்டு என்னை ஒரு வனத்துறை அதிகாரியாக உணர்வதும் அப்போது மட்டுமே. தொலைபேசி ஓய்ந்தது. நான் திரும்பி படுத்தேன். காலையில் காட்டுக்கு யாரும் கூப்பிடுவதில்லை. மிக அவசியமால் இருந்தால் ஒழிய. வனத்துறையில் அனைவருக்கும் காடுகளின் சூழல் தெரியும். யாராக இருக்கலாம், ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? சரிதான், தூங்கு என்று சொன்னது மூளை. எண்ணங்கள் மேல் மணல் சரிந்து மூட ஆரம்பிக்க நான் என்னை இழப்பதன் கடைசி புல் நுனியில் நின்று மேலே தாவ உடலால் வெட்ட வெளியை துளாவிக் கொண்டிருந்த போது மீண்டும் அழைப்பு. இம்முறை அது யார், எதற்காக என்றெல்லாம் தெரிந்துவிட்டது. என் உடல் பரபரப்படைந்தது. அப்படி எதை மறந்தேன்? அரை தூக்கத்தில் அன்றாட வேலைகளை மட்டும் மனம் நினைக்கிறதென்றால் அது மட்டும்தான் நானா? ஒளி வாங்கி எடுத்து ஹலோ என்றேன். மறுமுனையில் ஆனந்த். என்னடா முழிச்சுக்கலையா என்றான். இல்ல, நேத்து படுக்க லேட்டாச்சு என்றேன். குளிர் அடித்தது. கை நீட்டி கம்பளி போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டு நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து சொல்டா என்றேன். நேத்து கல்ச்சுரல் மினிஸ்டர் அவரே போன் பண்ணி பார்க்க முடியுமான்னு கூப்பிட்டிருந்தார். எனக்கு அப்பவே க்ளூ கிடைச்சிட்டது. உடனே கிளம்பி போயிட்டேன்டா. அவரோட ஹோம் கார்டன்ல உட்கார்ந்து ஸ்காட்ச் சாப்பிட்டோம். அவரும் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. கமிட்டியிலே அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு பரவசமாக பேசினாங்களாம். ஒரு முறை பெரியவரை நேரிலே சந்திக்க முடியுமான்னு கேட்டார். என்ன சார் சொல்றீங்க, இங்கதானே அவார்டு வாங்க வரப்போறாருன்னு சொன்னேன். அது இல்லை, அவரோட சூழல்லே அவர் வேலை பார்க்கிற இடத்துல அவரை நான் சந்திக்கணும்னாரு. எப்ப டைம் இருக்கோ ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏற்பாடு பண்ணிடுறேன்னு. ஸோ அப்போ என்ன? அப்போ டே எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிட்டுது. லிஸ்ட் நேற்று மினிஸ்டர் ஆஃபீஸுக்கே ஓகே பண்ணி பிரசிடென்ட் கையெழுத்துக்கு போயாச்சு. அநேகமாக இன்னைக்கு காலையில் பிரசிடென்ட் டேபிளில் வச்சுடுவாங்க. மத்தியானம் 1 மணி 2 மணிக்கெல்லாம் கையெழுத்து ஆயிடும். பிரசிடென்ட் இப்பெல்லாம் மதிய சாப்பாட்டுக்கு பிறகு ஆஃபீஸுக்கு வர்றதில்லை. சாயங்காலம் 4 மணிக்குள்ள ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துடுவாங்க. சாயங்காலம் 5:30 மணி நியூஸில் சொல்வான். என் உடலின் எல்லா செல்களும் நுரையின் குமிழிகள் போல உடைந்து நான் சுருங்கி சுருங்கி இல்லாமவது போல உணர்ந்தேன். என்னடா என்றான் ஆனந்த். என் குரல் தொண்டைக்குள் நுரை குமிழி ஒன்று இருப்பது போல் இருந்தது. நான் அதை என் நுரையீரலால் முட்டினேன். அது மெல்ல வெடிப்பது போல ஒரு சத்தம் வந்தது. ஹலோ டே, என்னடா என்றான் ஆனந்த். நான் மெல்லிய குரலில் தேங்க்ஸ்டா என்றேன். அதற்குள் என் கட்டுப்பாடு தளர்ந்து நான் மெல்ல விம்மிவிட்டேன். தேங்க்ஸ் டா, ரியலி. டே என்னடா இது? நான் என்னை எல்லா சிந்தனைகளையும் கொண்டு இறுக்கி கொண்டேன். மேலும் சில விம்மல்களுக்கு பின்னர் தேங்க்ஸ் டா, நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இதுக்காக எவ்வளவோ. சரி விடு, நான் என்ன பண்ணினா இப்போ என்ன? ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ரியலி, எப்படி சொல்றதுனே தெரியலடா. சட்டென்று என் மீது மொத்த தண்ணீர் தொட்டியே வெடித்து குளிர்ந்த நீர் கனநீர் அருவி போல கொட்டியது போல ஒரு உணர்வு. எழுந்து கை நீட்டி கத்த வேண்டும் போல, எதையாவது ஓங்கி அடிக்க வேண்டும் போல, அரை முழுக்க வெறித்தனமான நடனமிட வேண்டும் போல இருந்தது. என்னடா என்றான் ஆனந்த். ஒண்ணுமில்லை என்ற போது நான் சிரித்து கொண்டிருந்தேன். எந்திரிச்சு நின்று பயங்கரமா டான்ஸ் ஆடணும் போல இருக்குடா. ஆடேன் என்று அவனும் சிரித்தான். சரிதான் என்றேன். டே ஆக்சுவலா நானும் துள்ளிக்கிட்டு தான் இருக்கேன். நேற்று நான் வர்றதுக்கு 11 மணி வந்ததுமே உன்னை 4 வாட்டி கூப்பிட்டேன். நீ போனை எடுக்கல, காட்டுக்குள்ள இருந்தேன்டா. சரிதான், அதான் காலையிலே கூப்பிட்டேன். 2 ஏர்லின்னு தெரியும். இருந்தாலும் கூப்பிடாம இருக்க முடியல. ஆக்சுவலா நான் நேத்து முழுக்க சரியா தூங்கல. ஃபைனலைஸ் ஆகாம மற்றவங்க கிட்ட பேசவும் முடியாது.
யூ டிட் அ கிரேட் ஜாப் என்ஜின். சரிதாண்டா, இதுதான் நம்ம கடமை. இதுக்கு தான் சம்பளமே கொடுக்குறான். ஆனால் செய்கிறதெல்லாம் சம்மந்தம் இல்லாத எடுபடி வேலைங்க. எப்போதாவது படித்ததுக்கு பொருத்தமாக எதையோ செய்கிறோம்னு தோணுது. அதுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப நிறைவாக இருக்குடா. அவன் குரல் தழுதழுத்த போது எனக்கு சிரிப்பாக இருந்தது. டேய் பார்த்துடா, அழுதுற போற வைடா நாயே என்று அவன் துண்டித்து விட்டான். கொஞ்ச நேரம் என்ன செய்வதென்று தெரியாமல் மடியில் கையை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தேன். நிறைந்த மனதின் எடையை உடலில் உணர்வது அப்போதுதான் முதல் முறை. எழுந்து நிற்கவே முடியாதென்று தோன்றியது. சில பெருமூச்சுகள் விட்ட போது மனம் லெகுவானது. எழுந்து சென்று அடுப்பை பற்ற வைத்து கருப்பு டீ போட்டேன். சூடாக அதை கோப்பையில் எடுத்துக்கொண்டு கதவை திறந்து வெளியே வந்தேன். இருட்டுக்குள் உள்ளங்கையை பார்த்தது போல முச்சம் மட்டும் கொஞ்சம் வெளுத்திருந்தது. அப்பால் மரங்கள் செறிந்த காட்டுக்குள் இரவுதான் நீடித்தது. காட்டின் ரிங்காரம் மட்டும் என்னை சூழ்ந்திருந்தது. சீக்கிரமே டீ ஆறிவிட்டது. கோப்பையின் சூடை கையில் வைத்து உருட்டி கொண்டு காலை விடிந்து சொட்டிக்கொண்டிருந்த முச்சத்தில் கூழாங்கற்கள் மெல்ல துளங்கி எழுவதை பார்த்து கொண்டிருந்தேன். வீட்டின் ஓட்டுக்கூரை வழியாக ஒரு மெல்லிய மொறுமொறு ஒலி கேட்டது. ஒரு மரநாய் விளிம்பில் எட்டி பார்த்தது. சில கணங்கள் என்னை பார்த்துவிட்டு கூரையை மடிந்து இறங்கி கீழே வந்து துணிக்காய போடும் கொடிக்கு வந்து கொடி வழியாக மறுபக்கம் நின்ற தேக்கு மரத்துக்கு சென்று மேலேறி மறுபக்கம் மறைந்தது. நான் எழுந்து உள்ளே சென்று பல் தேய்த்தேன். என்ன செய்யலாம்? சாயங்காலம் வரை பொறுத்திருப்பதே முறையானது. ஆனால் அப்போது அவர் கூட இருப்பது மட்டுமே என் மனதுக்கு பிரியமானதாக இருந்தது. இங்கே பகல் முழுக்க அமர்ந்து அபத்தமான கடிதங்களுக்கு வழக்கமான அபத்த கடிதங்களை எழுதி கொண்டிருக்க வேண்டிய நாள் அல்ல இது என்று தோன்றியது. ஆம், இன்று பகல் முழுக்க அவருடன் இருப்போம். எதற்கும் கையில் டிரான்சிஸ்டரை கொண்டு செல்வோம். செய்தி வந்ததும் அவரிடம் நான் தான் தெரிவிக்க வேண்டும். சட்டென்று அவரே எதிர்பாராத கணத்தில் அவர் காலை தொட்டு கண்ணில் வைக்க வேண்டும். அப்போது என் மனம் பொங்கி ஒரு துளி கண்ணீர் சொட்டாமல் போகாது. ஒருபோதும் இதற்கு பின்னால் நான் இருந்திருக்கிறேன் என்று அவருக்கு தெரியக்கூடாது. எப்போதாவது அவருக்கு இயல்பாக அது தெரிய வேண்டும். தெரிந்தால் என்ன செய்வார்? ஒன்றும் சொல்ல மாட்டார். அல்லது அவரது வழக்கப்படி எதையேனும் செய்து கொண்டு என் முகத்தை பார்க்காமல் ரொம்ப நன்றி என்று சொல்லி சில கணங்களுக்கு பின் திரும்பி மெல்ல புன்னகைத்து மீண்டும் திரும்பிக் கொள்ளலாம். சம்பந்தமே இல்லாமல் பைரனை பற்றி அல்லது கபிலனை பற்றி ஏதாவது பேச ஆரம்பிக்கலாம். அந்த புன்னகை போதும். அது நானும் மனிதன்தான் என்பதற்கான அடையாளம். பிச்சைக்காரனின் தட்டில் விழுந்த தங்க நாணயம் போல. ஸ்வெட்டரை போட்டுக்கொண்டு அதன் மேல் வின்சீட்டரை அணிந்து கையுறைகளை விட்டபடி பைக்கை எடுத்து கிளம்பினேன். குடில்களுக்கு முன்னால் சுற்றுலா வந்த 10-20 இளைஞர்கள் ஸ்வெட்டரும் மங்கி கேப்பும் அணிந்து உடலை குறுக்கியபடி நின்றிருந்தார்கள். அவர்களுக்கான ஜீப் வரவில்லை போல. அந்த இடத்திற்கு தேவையான அமைதியை கடைபிடிக்க பயணிகள் பெரும்பாலும் அறிந்திருப்பதில்லை. கிளர்ச்சி அடைந்த குரங்குகள் போல அங்குமிங்கும் தாவி மாறி மாறி கத்திக்கொண்டிருந்தார்கள். காட்டு பாதைக்குள் நுழைந்தேன். தலைக்கு மேலே அடர்ந்திருந்த இலைப்பரப்புகளில் இருந்து நீர் சொட்டி கொண்டிருந்தது. சருகுகள் பரவிய சாலை மேல் சரசரவன சக்கரம் ஏறி சென்ற ஒளியில் இரு பக்கமும் இலைப்புதர்களுக்குள் சிறிய பிராணிகள் சலனமடைந்து சலசலத்து ஓடின. தூரத்தில் ஒரு கருங்குரங்கு உப் உப் என்று முரசொலிப்பது போல குரல் கொடுக்க ஆரம்பித்தது. அது கண்காணிப்பு வீரன். இருப்பதிலேயே உச்சி மரத்தில் நிற்பதிலேயே உச்சி கிளையில் அமர்ந்து நாலா பக்கமும் பார்த்து கொண்டிருக்கும். அந்த மரத்தை நெருங்கிய போது உப் உப் ஒளி இன்னும் வேகமாக உறக்கமாக ஒலித்தது. தாழ்வான கிளைகளில் இருந்த கருங்குரங்குகள் எல்லாம் சரசரவென உச்சி கிளைகளுக்கு ஏறுவதை கண்டேன். இரு மரங்களில் இருந்து குரங்கின் கரிய வால் தொங்குவதை காண முடிந்தது. 10-20 குரங்குகள் இருக்கலாம். எல்லாமே என்னைத்தான் கவனிக்கின்றன என்ற உணர்வை அடைய முடிந்தது. தாண்டி சென்ற போது மெல்ல சீரான இடைவெளிகளுடன் காவல் குரங்கு ஒளி எழுப்பியது. அந்த குரலை கேட்டு பதுங்கி கொண்ட கோழை மான்கள் புதர்விட்டு வெளியே வந்து இலைகளை கடிக்க ஆரம்பித்திருக்கும். தடுப்பணையை தாண்டி சென்றேன். நீர்ப்பரப்பில் ஆவி தயங்கி கொண்டிருந்தது. பக்கவாட்டில் இறங்கிய கருங்கல் பாவப்பட்ட சாலை கிட்டத்தட்ட 100 வருடம் முன்பு வெள்ளைக்காரர்கள் குதிரையில் செல்வதற்காக போட்டது. ஜீப் கஷ்டப்பட்டு போகும். பைக்கை கொண்டு செல்ல முடியாது.
நான்கு வருடங்களுக்கு முன்பு அந்த சாலை சென்று சேரும் ஒரு மலைச்சரிவில் தான் நான் முதன்முறையாக யானை டாக்டர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியை சந்தித்தேன். நான் வனத்துறை பணிக்கு சேர்ந்து 2 வருடங்கள் தான் ஆகியிருந்தன. 1 வருடம் குன்னூர், 8 மாதம் களக்காடு, 2.5 மாதம் கோவை என வேலை செய்துவிட்டு டாப் ஸ்லிப்புக்கு வந்தேன். முதல் 4 நாட்கள் அலுவலகத்தை புரிந்து கொள்வதிலேயே சென்றது. முதல் பெரிய வேலை ஒரு நாள் காலையில் நான் அலுவலகம் செல்வதற்குள் மாரிமுத்து வந்து கதவை தட்டி சொன்ன செய்தியில் நிறுத்த ஆரம்பித்தது. மலைச்சரிவில் ஒரு யானையின் சடலம் கிடைப்பதை காட்டுக்குள் சென்ற வன ஊழியர்கள் கண்டு சொல்லியிருந்தார்கள். என் மேலதிகாரியும் உதவியாளர்களும் அதிகாலையிலேயே செஞ்சு விட்டிருந்தார்கள். நான் குளித்து முடித்து உடையணிந்தும் ஜீப்பில் அந்த இடத்துக்கு சென்று சேர கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. எனக்கு அச்செய்தியின் முக்கியத்துவம் உரைக்கவில்லை. ஆகவே வழியில் 4 காட்டு எருதுகள் கொண்ட கூட்டத்தை பக்கவாட்டு சரிவில் புல்வெளியில் பார்த்தபோது வண்டியை நிறுத்தி கொஞ்ச நேரம் நேடிக்கை பார்த்தேன். கற்கள் இலகி கிடந்த குதிரை பாதை வழியாக எம்பி அதிர்ந்து கொதித்து அங்கே சென்று சேர்ந்தபோது ஏற்கனவே எல்லோரும் அங்கே இருந்தார்கள். நான் மாரிமுத்துவிடம் யார் யா வந்திருக்குது என்றேன். ஐயா டிஎப்ஓ இருக்காங்க, இங்கிட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருந்தாரு, அப்புறம் யானை டாக்டரும் வந்திருப்பாரு, அவரு மேல ஆணைக்காம்புல தானுங்க இருக்காரு, அவரு தானுங்க முதல்ல வந்துருவாரு. ஆமா சார், யானை டாக்டர் என்ற பெயரை நான் அப்போதுதான் கேள்விப்பட்டேன். நான் நினைத்தது டாப் ஸ்லிப்பின் யானை முகாமுக்கு அரசால் நியமிக்கப்பட்ட வழக்கமான ஒரு மிருக டாக்டர் என்றுதான் அதற்கு பொருள் என்று. என் வண்டி நெருங்கும் போதே நான் குடலை அதிரச் செய்யும் கடும் துர்நாற்றத்தை உணர்ந்தேன். ஒரு பருப்பொருள் போல உடலால் கிழிக்க வேண்டிய ஒரு கனத்த படலம் போல துர்நாற்றம் உருமாறுவதை அன்றுதான் உணர்ந்தேன். உண்மையிலேயே அது என்னை ஒரு அழுத்தி தடுத்தது. மேலும் செல்ல செல்ல என் மூக்கு மட்டுமல்ல உடல் உறுப்புகள் முழுக்க அந்த நாற்றத்தை உணர்ந்தன. கும்மட்டி கும்மட்டி உடல் அதிர்ந்தது. கைக்குட்டையால் மூக்கையும் வாயையும் சேர்த்து அழுத்தி கொண்டேன். வண்டியை விட்டு இறங்கியதுமே ஓடி சென்று ஓரமாக அமர்ந்து வாந்தி எடுத்தேன். கொஞ்ச நேரம் அப்படியே அமர்ந்திருந்தேன். பின்பு எழுந்து நின்றபோது தலை சுற்றுவது போலிருந்தது. ஆனால் பலவீனத்தை காட்டிக்கொள்ள கூடாது என்று சட்டையை இழுத்துவிட்டு நெஞ்சை நிமிர்த்து கொண்டு நடந்தேன். பொது சேவை தேர்வு எழுதி வரக்கூடியவர்கள் மீது எல்லா கீழ்மட்ட ஊழியர்களுக்கும் ஒரு கசப்பும் ஏளனமும் எப்போதும் இருக்கும். அவர்கள் மூச்சு திணற எடை சுமந்து ஒருவரோடொருவர் முரட்டி மோதி படிப்படியாக ஏறி வரும் ஏனியின் உச்சிப்படியில் பறந்தே வந்து அமர்ந்தவன் என்று. அது உண்மையும் கூட. அவர்களை கை கால்களாக கொண்டும் தான் நாங்கள் செயல்பட முடியும். அவர்களை எங்கள் மூளை இயக்க வேண்டும். நாங்கள் அவர்களை சார்ந்திருக்கும் போதும் அவர்கள் எங்களை சார்ந்திருப்பதான பிரமையை உருவாக்க வேண்டும். அதற்கு தான் எங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலிருந்து கீழே வந்து இவர்களை தொடும் அரசதிகாரத்தின் விரல் நுனி மட்டும்தான் நாங்கள். ஒரு வகையில் அவர்களை வேவு பார்ப்பவர்கள். அவர்களுக்கு ஆணையிடும் அரசாங்கத்தின் நாக்கு நுனி அல்லது சவுக்கு நுனி. அந்த சிறு கூட்டத்தில் அத்தனை பேரும் பிடிக்கோளான் நினைத்த கைக்குட்டையை மூக்கில் கட்டி கொண்டு ஒரு மேட்டில் நின்றிருந்தார்கள். ஒரு ஊழியர் ஓடி வந்து எனக்கும் கைக்குட்டை கொடுத்தார். அதை மூக்கில் கட்டி கொண்ட சில கணங்களுக்கு மூக்குச்சவ்வு எரியும் நெடியுடன் யூட்டிக்கொளான் இருந்தது. மீண்டும் அந்த உக்கிர வாடை கூட்டம் விலக நான் அந்த பக்கம் பார்த்தேன். சில கணங்களுக்கு எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. 20 அடி நீள 10 அடி அகல சேச்சு பரப்புக்குள் கம்பூட்டு அணிந்து தொப்பி வைத்து கொண்டு ஒரு வயதான மனிதர் பெரிய கத்தி ஒன்றுடன் நின்று கொண்டிருந்தார். அவர் உடைகளும் கைகளும் முகமும் எல்லாம் கரிய சேறு தெரித்து வழிந்து கொண்டிருந்தது. சாணிக்குழி என்று தோன்றியது. சில கணங்களில் அது என்ன என்று எனக்கு புரிந்தது. அது ஒரு யானையின் பல நாள் அழுகிய சடலம். அதை வெட்டி திறந்து விரித்து அவிழ்க்கப்பட்ட கூடாரம் போல 4 பக்கமும் பரப்பியிருந்தார்கள். அதன் கால்கள் 4 நீட்டி விரிந்திருந்தன. துதிக்கையும் தலையும் விரிக்கப்பட்ட தோலுக்கு அடியிலிருந்து நீண்டி தெரிந்திருந்தன. யானையின் உடலுக்குள் அதன் அழுகிய சதை எருக்குழி போல சேற்று சகதியாக கொப்பளித்து கொண்டிருந்தது. மேலும் சில கணங்களில் அதில் அசைவுகளை கண்டேன். சேறு நுரை குமிழுகளுடன் கொதித்து கொண்டிருப்பது போல தோன்றியது. அது முழுக்க புழுக்கள்.
புழுக்கள் அவரது கால்களில் முழங்கால் வரை மொய்த்து ஏறி உதிர்ந்து கொண்டிருந்தன. அவ்வப்போது முழங்கைகளிலும் கழுத்திலும் இருந்து புழுக்களை தட்டி உதிர்த்தபடி வேலை பார்த்து கொண்டிருந்தார். அதன் பின் என்னால் அங்கே நிற்க முடியவில்லை. பார்வையை விலக்கி கொண்டு கொஞ்சம் பின்னால் நகர்ந்தேன். என்ன நடந்ததென தெரியவில்லை. சட்டென்று என் காலடி நிலத்தை யாரோ முன்னால் இழுத்தது போல நான் மல்லாந்து விழுந்து விட்டேன். கலவர குரல்களுடன் என்னை இருவர் தூக்கி ஜீப்புக்கு கொண்டு வந்து படுக்க செய்வதை உணர்ந்தேன். நான் தலை தூக்க முயன்றதும் குமட்டி கொண்டு வந்தது. என்னை பிடித்திருந்தவன் மேலேயே வாந்தி எடுத்தேன். அவன் சட்டையை பிடித்திருந்த என் கைகள் நடு நடுங்கின. மீண்டும் கண்களை மூடிக்கொண்டேன். விழுந்து கொண்டே இருப்பது போல் இருந்தது. அவரை ரூமுக்கு கொண்டு போய் படுக்க வேடா என்றார் மாவட்ட அதிகாரி. என்னை பின் இருக்கையில் படுக்க செய்து கொண்டு சென்றார்கள். அவ்வப்போது கண் திறந்த போது மேலே இலைப்பரவல் பாசி படிந்த நீர்ப்பரப்பு போல பின்னால் சென்றது. இலைகளை மீறி வந்த ஒளி கண் மீது மின்னி மின்னி அதிரச் செய்தது. சட்டென்று எழுந்து அமர்ந்தேன். காலை தூக்கி இருக்கையில் வைத்து கொண்டு ஜீப்பின் தரையை பார்த்தேன். ஒரு சிகரெட் குச்சியை புழு என நினைத்து அதிர்ந்து உடல் நடுங்கினேன். இருக்கைகள் என் சட்டை எல்லாவற்றையும் தட்டினேன். மீண்டும் சந்தேகம் வந்து என் மின் சீட்டரை கலற்றி உதறினேன். ஆனாலும் அதை திரும்ப போட்டுக்கொள்ள மனம் வரவில்லை. என் அறைக்கு வந்து படுக்கையில் படுத்து கொண்டேன். டீ எதுனா போடவா சார் என்றான் மாரிமுத்து. வேணாம் என்றேன். குமட்டிக்கொண்டேதான் இருந்தது. கண்களை மூடிக்கொண்டேன். நினைவுகளை எங்கெங்கோ வலுக்கட்டாயமாக திருப்பினேன். ஆனால் பிளக்கப்பட்டு விரிக்கப்பட்ட கரிய பெரும் சடலம்தான் என் கண்ணுக்குள் விரிந்தது. கரிய சதை சேற்றுக்குள் மட்காத மரத்தடிகள் போல எலும்புகள், வளைந்த வில்லா எலும்புகள். திரும்பி படுத்தேன். இல்லை, வேறு எதையாவது நினை. வேறு, ஆனால் மீண்டும் மெல்ல தூங்கி இருப்பேன். புழுக்களால் மட்டுமே நிறைந்த ஒரு குளத்தில் நான் விழுந்து மூழ்குவது போல தோன்றி திடுக்கிட்டு அலறி எழுந்து படுக்கையில் அமர்ந்தேன். உடம்பு வியர்வையில் குளிர்ந்து நடுங்கி கொண்டிருந்தது. எழுந்து சென்று என் பெட்டியை திறந்து உள்ளே வைத்திருந்த டீச்சர்ஸ் விஸ்கி புட்டியை எடுத்து உடைத்து டம்ளரை தேடினேன். அங்கே இருந்த டீ கோப்பையிலே விட்டு கூஜாவின் நீரை கலந்து மடக் மடக் என்று குடித்தேன். உடல் குலுங்க தலை குனிந்து அமர்ந்திருந்தேன். மீண்டும் விட்டு குடித்தேன். வழக்கமாக நான் குடிப்பதன் 4 மடங்கு அது. என் வயிறு அமிலப்பை போல கொந்தளித்தது. விக்கிய போதெல்லாம் வாயில் அமிலம் எரிந்து கசந்தது. கொஞ்ச நேரத்தில் என் தலையை தாங்க முடியாமல் கழுத்து தள்ளாடியது. அப்படியே மல்லாந்து படுத்து கொண்டேன். உத்தரங்களும் ஓடுமாக கூரை கீழே இறங்கி வந்து கை நீட்டினால் தொடுமளவுக்கு பக்கத்தில் நின்றது. என் கை கால்கள் உடலில் இருந்து கலன்று தனித்தனியாக செயலற்று கிடந்தன. இமைகள் மேல் அரக்கு போல தூக்கம் விழுந்து மூடியது. வாய் கசந்து கொண்டே இருந்தது. எழுந்து கொஞ்சம் நீர் குடிக்க வேண்டும் என எண்ணினேன். அந்த நினைப்புக்கும் உடலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தது. புழு ஒன்று என் மேல் ஏறி ஏறி வந்து என் முகத்தை வருடிய போது நான் விழித்து கொண்டேன். நள்ளிரவு. கதவு சாத்தப்பட்டிருந்தது. மாரிமுத்து வந்து என்மேல் கொசு வலையை போட்டு செஞ்சிருந்தான். எழுந்த போது ரப்பர் போல கால்கள் ஆடின. விழாமல் இருக்க சுவரை பற்றி கொண்டு சென்று சிறுநீர் கழித்தேன். சுவர் வழியாகவே நடந்து சமையலறைக்கு சென்றேன். சாப்பாடு மூடி வைக்கப்பட்டிருந்தது. தட்டை திறந்து பார்த்தபோது பசி எழுந்தது. அப்படியே தூக்கி கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தேன். 4வது முறை அள்ளிய போது சோறு முழுக்க வெண்புழுக்களாக தெரிந்தது. அப்படியே அதன் மேலேயே வாந்து எடுத்து விட்டேன். தட்டை அப்படியே சிங்கில் போட்டுவிட்டு வாய் கழுவி திரும்பி வந்தேன். சட்டென்று எழுந்த வேகத்தில் மடார் மடரென்று தலையை அரைந்தேன். உடனே காரை எடுத்துக்கொண்டு பொள்ளாச்சி போய் அப்படியே திருநெல்வேலி போய் 4 நேரி போய் அம்மா மடியில் முகம் புதைத்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. தலையை ஆட்டிக்கொண்டேன். சாவரேன் சாவரேன் என்று சொன்ன போது கண்ணீர் கொட்டியது. வெறியுடன் எழுந்து மிச்ச விஸ்கியையும் நீர் கலந்து வயிறும் நின்றும் மூக்கு துளைகளும் காதுகளும் எரிய கண்ணீர் கொட்ட விழுங்கி முடித்தேன். படுக்கையில் அமர்ந்து கொண்டு தூக்கம் வருவதற்காக காத்திருந்தேன். என் கை கால்கள் முழுக்க புழுக்கள் ஊறுவதை உணர்ந்தேன். ஒவ்வொரு புழுவின் குளிர்ந்த தொடுகையும் காய்ச்சல் போல சூடாகி காய்ந்த என் தோளில் பட்டு என்னை விதிர்க்க செய்தது. படுக்கை புழுக்களானதாக இருந்தது. புழுக்களில் விழுந்து புழுக்களால் மூடி போனேன். மறுநாள் ஆபீஸ் போனதுமே யானை டாக்டரை பற்றி விசாரித்து அறிந்தேன். ஒவ்வொருவருக்கும் அவரை பற்றி சொல்ல ஒரு கதை இருந்தது. டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி வனத்துறையின் மிருக டாக்டராக 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே வந்தவர்.
காட்டு மிருகங்களுக்கும் பழக்கப்பட்ட மிருகங்களுக்கும் மருத்துவ உதவி அளிப்பது அவரது வேலை. ஆனால் மெல்ல மெல்ல யானைகளுக்குரிய சிறப்பு மருத்துவராக அவர் ஆனார். தமிழக வனத்துறையில் யானைகளை பற்றி நன்கறிந்த மருத்துவ நிபுணர் அவர்தான் என்று ஆன பின்னர் எங்கே யானைக்கு என்ன பிரச்சனை என்றாலும் அவர்தான் செல்ல வேண்டும் என்ற நிலை வந்தது. இந்தியாவில் மட்டுமல்ல, ஒரு கட்டத்தில் உலகத்தில் பல நாடுகளில் உள்ள யானைகளுக்கு அவர்தான் மருத்துவ ஆலோசகர். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி 1000க்கும் மேற்பட்ட யானைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்திருப்பார் என்றார்கள். 300க்கு மேல் யானை பிரசவம் பார்த்திருக்கிறார். 100 கணக்கில் யானை சடலங்களை சவப்பரிசோதனை செய்திருக்கிறார். யானை சடலங்களை சவப்பரிசோதனை செய்வதற்கு இப்போதிருக்கும் முறைமையை அவர்தான் உருவாக்கினார். யானைகளின் உடலுக்குள் உலோக எலும்புகளை பொருத்துவதை 10 முறைக்கு மேல் வெற்றிகரமாக செய்திருக்கிறார். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி யானைகளின் உடல்நிலையை பேணுவதற்காக உருவாக்கிய விதிமுறைகள் தான் இந்திய வனவியல் துறையின் கையேடாக இன்று உள்ளது. கிட்டத்தட்ட அதே குறிப்புகளின் இன்னொரு வடிவமே காசிரங்கா காண்டாமிருகங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது என்றார்கள். உலகமெங்கும் யானை விரும்பிகளுக்கும் யானை ஆராய்ச்சியாளர்களுக்கும் அவர் டாக்டர் கே 100க்கணக்கான நூல்களில் அவரை பற்றி எழுதியிருக்கிறார்கள். உலக புகழ்பெற்ற வன ஆவண நிபுணரான ஹாரி மார்ஷல் அவரை பற்றி டாக்டர் கே என்ற பெயரில் பிபிசுக்காக ஆவணப்படம் ஒன்றை எழுதியிருக்கிறார். ஒரு சமகால வரலாற்று மனிதர் அவர். நான் மேலும் 2 வாரம் கழித்து யானை முகாமுக்கு ஜீப்பில் சென்ற போது டாக்டர் கே நெதிரை ஜீப்பில் சென்றார். என் ஜீப்பை ஒதுக்கி அவருக்கும் இடமளித்த போது அவர் என்னை பார்த்து புன்னகை செய்துவிட்டு மாரிமுத்துவிடம் என்ன மாறி காணுமே என்றார். வர்றேன் ஐயா என்றான் மாரிமுத்து. வர்றச்ச இஞ்சி இருக்குன்னா கொண்டு வா என்றார். மீண்டும் என்னை நோக்கி சிரித்துவிட்டு சென்றார். மீசை இல்லாத நீளவாட்டு முகம், முன் நெற்றியும் வழுக்கையும் ஒன்றாக இணைந்திருக்க இரு பக்கமும் அடர்த்தியான நரைமயிர் கற்றைகள், எடுப்பான மூக்கு, உற்சாகமான சிறுவனின் கண்கள், காதுகளில் முடி நீட்டி கொண்டிருந்தது, சிறிய வாய்க்கு இரு பக்கமும் ஆழமான கோடுகள் விழுந்து அவருக்கு ஒரு தீவிரத்தன்மையை அளித்தன. ஆனால் சிரிப்பு நேர்த்தியான பற்களுடன் பிரியமானதாக இருந்தது. அவர் சென்றுவிட்ட பின்னர் தான் அவருக்கு நான் வணக்கம் சொல்லவோ திரும்பி புன்னகை செய்யவோ இல்லை என்று உணர்ந்தேன். நாக்கை கடித்து கொண்டு ச என்றேன். சார் என்றான் மாரிமுத்து. எறும்பு என்றேன். ஆமா சார், பூ முழுக்க எறும்பா இருக்கு, மேலே விழுந்தா நல்லாவே கடிச்சிரும், சின்ன எறும்பா இருந்தாலும் கடிச்ச இடம் தடிச்சிடும் என்றான். ஆமா சார், நான் 15 நாட்களாக அவரை பற்றி மட்டும்தான் நினைத்து கொண்டிருந்தேன். அவரை மனக்கண்ணில் மிக துல்லியமாக பார்த்து விட்டிருந்தேன். ஆனால் நேரில் சந்தித்த போது என் பிரக்கை உதிர்ந்து விட்டது. புத்தகத்தில் இருக்கும் படம் சட்டென்று நம்மை நோக்கி புன்னகை புரிந்தது போன்ற அதிர்ச்சி. அவர் என்ன நினைத்திருப்பார்? சட்டப்படி நான் அவரை விட பெரிய அதிகாரி, அதிகார தோரணை என்று நினைத்திருப்பாரோ, புண்பட்டிருப்பாரோ. ஆனால் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காதவர் என்று அவரது முகம் சொன்னது. மீண்டும் அவரை சந்திக்க வேண்டும். அவர் மேல் நான் கொண்டிருக்கும் மதிப்பை அவருக்கு சொல்ல வேண்டும் என நினைத்தேன். உண்மையில் உடனே ஜீப்பை திருப்பச் செல்ல நாவெடுத்தேன். துணிவு வரவில்லை. அப்படியே மேலும் 10 நாள் போயிடுச்சு. அந்த ஒவ்வொரு நாளும் 100 முறை பல்வேறு சொற்களில் அவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டிருந்தேன். ஆனால் அவரை நேரில் சந்தித்து என்னால் பேச முடியும் என்றே தோணவில்லை. 2 முறை அவரது குடியிருப்புக்கு அருகே வரை ஜீப்பிலே சென்றுவிட்டு திரும்பி வந்தேன். என்னுடைய தயக்கம் எதனால் என்று எனக்கே தெரியவில்லை. காட்டில் யானை டாக்டர் என்றால் அத்தனை பேருக்குமே பிரியம், நெருக்கமும் தான் இருந்தன. பாதி பேர் அவரிடம்தான் காய்ச்சலுக்கும் காயங்களுக்கும் மருந்து வாங்கி கொண்டிருந்தார்கள். தினமும் காலை ஆதிவாசி கிழவிகள் கைகளில் புட்டிகளுடன் பழைய கம்பளிகளை போர்த்தி கொண்டு அவரது குடியிருப்புக்கு மருந்து வாங்க செல்வதை பார்த்தேன். அவளுகளுக்கு ஒரு சீக்கும் கிடையாது சார். ஆனை டாக்டர் குடிக்கிற ரொட்டியையும் மாவு சீனியையும் திங்கிறதுக்காக போராளுக. ஆமா சார் என்றான் மாரிமுத்து. ஆபீஸ் கிளார்க் சண்முகம், உண்மைதான் சார். அவர் என்ன ஏதுன்னு கேட்பாரு. இவளுக கொஞ்ச நேரம் ஏதாவது பிளாக்கானம் வச்சா அதை பொறுமையா கேட்டு நல்லதா 4 வார்த்தை சொல்லுவாரு, அதுக்காக போராளுக என்றான். ஆனா கைராசிக்காரர் இதை அதை எல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு கூட காலில் கட்டி வந்தப்போ அவர் தான் கீறி மருந்து போட்டு சரி பண்ணினார். எல்லாம் மாட்டு மருந்து சார் என்றான் மாரிமுத்து. யோ என்றேன். சண்முகம் உண்மைதான் சார், பெரும்பாலும் மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் ஒரே மருந்து தான்.
டாக்டர் டோஸ் குறைச்சி கொடுப்பார். சில சமயம் சும்மா தண்ணி ஊசிய போட்டுட்டு சுக்கு மிளகுன்னு ஏதாவது பச்சிலையை கொடுத்து அனுப்பி வருவார். மாரிமுத்து ஆணை டாக்டர் ஆணைக்கே மருந்து கொடுக்குறாரு. அப்புறம் இத்தனோண்டு மனுஷ பயலுக்கு கொடுக்கறது என்ன? ஆணு பெருசா மனுஷும் பெருசா? ஆமா சார் என்றான். ஒருமுறை அவரது ஜீப் சாலையில் செல்ல ஊழியர் குடியிருப்பின் குழந்தைகள் ஆணில் ஆணிலாக்கிட்டார்கள் ஆணிலாக்கிட்டார் என்று கூவியபடி ஜீப்புக்கு பின்னால் ஓடியதை கண்டேன். அவர் ஜீப்பை நிறுத்தி ஒவ்வொரு குழந்தையிடமாக ஏதோ கேட்க அவர்கள் வளைந்து நெளிந்து கண்களையும் நெற்றிகளையும் சுருக்கி ஒருவரோடுவர் ஒட்டி கொண்டு பதில் சொன்னார்கள். நடுநடுவே கிளு கிழுவென்று சிரித்தார்கள். அவர்கள் கிளம்பி செல்வது வரை ஜீப்பை அணைத்துவிட்டு அங்கேயே நின்று கவனித்த பின் நான் கிளம்பினேன். அவரது எளிமையும் அர்ப்பணிப்பும் பற்றிய சித்திரங்களே எனக்கு கிடைத்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த சித்திரங்கள் தான் என்னை அவரை சந்திக்க விடாமல் செய்தன. நான் அறியாத ஒரு வரலாற்று காலகட்டத்தில் இருந்து கொண்டு அவர் என்னை பார்க்கிறார் என்று தோன்றுமோ? அசோகரோ அக்பரோ காந்தியோ என்னிடம் பேச ஆரம்பிப்பது போல. எப்படி அதை எதிர்கொள்வது? என்னிடம் சரியான வார்த்தைகள் இல்லை. ஆனால் நான் அவரிடம் பேச வார்த்தைகளை தயாரித்து கொண்டேன். விதவிதமான மனக்கோளங்கள் கொன்ற நாளில் நான் அதை ரசிக்க ஆரம்பித்தேன். அதிலேயே ஆழ்ந்திருந்தேன். தற்செயலாகத்தான் அவரை நான் சந்திக்கப் போகிறேன் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நடந்தது. ஜீப்பில் இருந்து இறங்கி காட்டை பார்த்து கொண்டிருந்த போது பெரிய முரத்தால் வீசுவது போன்ற ஒலி கேட்டு மேலே பார்த்தேன். கிரேட் கார்பின்ஸ் பறவை ஒன்றை கண்டு வியந்து அப்படியே முன்னகர்ந்தேன். உயரமான மரத்தின் கிளையில் சென்று அமர்ந்தது. அதை நான் நன்றாக அறிவேன் என்றாலும் பார்த்ததில்லை. வெள்ளை வேட்டிக்கு மேல் கருப்பு கோடு போட்ட வழக்கு தலை மனிதரை போன்ற பறவை துப்பறியும் சாம்புவின் கேள்விப்படம் நினைவுக்கு வந்தது. பெரிய வான்கோழி அளவில் இருந்தது. அது பறந்து வந்து கிளையில் அமர்ந்த போது கரிய சிறகுகளின் வீச்சக்கலம் பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. பெரிய மர அகப்பையை மண்டையில் கவிழ்த்தது போன்ற அழகுடன் வந்து கிளையில் அமர்ந்து லாவ் என்று அகவியது. கிரேட் ஹார்பின்ஸ் எப்போதும் துணையுடன் தான் இருக்கும் என்று தெரியும். மேலே இருப்பது ஆண் பறவை. அப்படியானால் கீழே எங்கேயோ பெண் இருக்கிறது. கண்களால் தேடிக்கொண்டே இருந்த போது அதை கண்டேன். புதர்களுக்குள் அமைதியாக அமர்ந்திருந்தது. சரியாக தெரியவில்லை. பக்கவாட்டில் நகர்ந்தேன். என்ன நடந்ததென்றே தெரியவில்லை. மின் அதிர்ச்சி போல இருந்தது. என் உடம்பு முள்ளங்கை திகு திகுவன எரிய ஆரம்பித்தது. நமைச்சலா எரிச்சலா காந்தலா வலியா என்று தெரியாத நிலை. அந்த செடியை பார்த்ததுமே தெரிந்துவிட்டது. செம்பருத்தி இலையின் வடிவமுள்ள ஆனால் நுண்ணிய முட்கள் பரவிய தடித்த இலை. செந்தட்டியா? என்ன செய்வதென்றே தெரியவில்லை. செந்தட்டி சிறியதாக இருக்கும். இது இடுப்பளவுக்கு மேல் உயரமான செடியாக பெரிய இலைகளுடன் இருந்தது. வேறும் ஏதாவது விச செடியா? கணந்தோறும் அரிப்பு ஏறி ஏறி வருவது போல தோன்றியது. அரிப்பை விட அச்சம்தான் என்னை பதறச் செய்தது. நேராக பக்கத்தில் இருந்த குடியிருப்புக்கு போய் மாரிமுத்துவை பார்த்தேன். ஆணை டாக்டர் கிட்ட காட்டிடுவோம் சார் என்றான். இல்லை, வேற டாக்டர் கிட்ட காட்டலாமே என்றேன். அதுக்கு ஊருக்குள்ளே போகணுமே. இவர் இங்கே தான் இருக்காரு. 5 நிமிஷத்தில் பார்த்து ஒரு ஊசியை போட்டால் போதும். நீங்கள் பார்த்துக்கீங்கள, டவுனில் இருந்து வந்திருக்கீங்க. நாங்கள் இங்கேயே கிடக்கோம். எங்களுக்கு ஒன்றும் ஆகுறதில்லை. ஆமாம் சார் என்றான். மறுப்பதற்குள் அவனை ஏறி அமர்ந்து வண்டியை ஓட்டி டாக்டர் கேயிடம் கூட்டி கொண்டு சென்று விட்டான். அதுவும் நல்லதற்கு தான் என்று நினைத்து கொண்டேன். இப்போது அவரை பார்ப்பதற்கு ஒரு இயல்பான காரணம் இருக்கிறது. டாக்டரை பார்ப்பதற்கு நோயாளிக்கு உரிமை உண்டுதானே. ஆனால் மனம் படபடத்தது. அந்த எதிர்பார்ப்பில் என் எரிச்சலை கூட நான் கொஞ்ச நேரம் மறந்துவிட்டேன். நினைத்தது போலவே டாக்டர் கே அவரது கிளினிக்காக இருந்த பெரிய தகர கொட்டகையில் தான் இருந்தார். அங்கே 4-5 மான்கள் கம்பி கூட்டுக்குள் கிடந்து பதற்றமாக சுற்றி வந்தன. வெளியே ஒரு யானை கொஞ்சம் சோகமாக பேய்கரும்பு குவியலை பித்து சுருட்டி காலில் தட்டி நிதானமாக தின்று கொண்டிருந்தது. அதன் அருகே ஒரு பெஞ்சில் பாகன் ஒருவன் தூங்கி கொண்டிருந்தான். டாக்டர் கே குந்தி அமர்ந்து மிக கவனமாக எதையோ பிப்பட்டில் அள்ளி கொண்டிருந்தார். என்னை கண்டதும் நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்துவிட்டு வேலையை தொடர்ந்தார். மாரிமுத்து, டாக்டர் ஐயா இருக்கீங்களா? அபிசராய செந்தட்டி கடிச்சிட்டுங்க என்றான். அவர் இன்னமோ அவர் பாட்டுக்கு காட்டுக்குள்ளார பூந்துட்டுடாருங்க. நமக்கு இதெல்லாம் ஒன்றும் ஆவறதில்லைங்க. அவர் புதுசுங்களா? ரொம்ப அரிக்குதுடா மாறினுங்காரு. நான் சொன்னேன், நமக்கு அரிக்கிறதில்லை. நீங்கள் வந்து ஆணை டாக்டர்கிட்ட பாருங்கயான்னு
கூட்டி வந்தானுங்க. ஆமாங்க என்றான். அவர் என்னிடம் திரும்பி, அந்த இந்த காட்டிலே உள்ள ஒரு செடி ஊரிலே இருக்கிற செந்தட்டியோட இன்னொரு வெர்ஷன். இப்போ உங்களுக்கு வேணும்னா ஆன்டி அலர்ஜெட்டிக் ஊசி போடலாம், வேணும்னா ஐஸ் தண்ணியில் கழுவிண்டே இருக்கலாம். எப்படியும் ஒரு மணி நேரத்தில் சரியாக போயிடும் என்றபடி பிப்பட்டை ஒரு சிறிய குளிர்சாதன பெட்டிக்குள் வைத்து மூடிவிட்டு வந்து என் கையையும் இடுப்பையும் பார்த்தார். ஒன்றும் இல்லை, ஒரு மணி நேரத்தில் தீவிரம் போயிடும், நாளைக்கு சுத்தமாக சரியாயிடும், சொரிஞ்சிங்களா? ஆமான் என்றேன். அவர் புன்னகை செய்தார். ஒன்று பண்ணுவோமா, சொரியாமல் இருக்க முயற்சி பண்ணுங்க. அரிக்கும், அந்த அரிப்பை கூர்ந்து கவனியுங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருங்க. உங்கள் மனசு எதுக்காக இப்படி பதறி அடிக்குது, எதுக்காக உடனே இதை சரி பண்ணி ஆகணும்னு துடிக்கிறீங்க, எல்லா பற்றியும் யோசிங்க. செஞ்சிடலாமா, ஊசி வேணால் போடுறேன் இஃப் யூ இன்சிஸ்ட் என்றார். நான் இல்லை வேணாம், நான் கவனிக்கிறேன் என்றேன். குட் என்ற பின் வாங்க டீ சாப்பிடலாம் என்றார். இந்த மான்களுக்கு என்ன என்றேன். என்னமோ இன்ஸ்பெக்ஷன் அதான் பிடிச்சி கொண்டார சொன்னேன், நாலஞ்சு நாளில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் சாம்பிள் எடுத்திருக்கேன், கோயம்புத்தூருக்கு அனுப்பி கல்ச்சர் பண்ணி பார்க்கணும். நீங்கள் தெக்கையா என்றார். ஆமாம், திருநெல்வேலி பக்கம் நான்கு நேரி, எங்கள் அம்மாவும் கூட பூர்வீகம் அங்கே தான், நவ திருப்பதிகளிலே ஒன்று. அங்கே உள்ள பெருமாளுக்கு கூட நல்ல பேர். இருங்க, மகர நெடுங்குலைக்காக தான் நான் தென்திருப்பேரு என்றேன். ஆமாம், போயிருக்கீங்களா பல தடவை? நல்ல கோயில், எஸ் நல்ல அக்ரஹாரம் ஒன்று இருக்கு, பழமை அதிகம், மாறல உட்காருங்கோ. அவர் எனக்கு டீ போட ஆரம்பித்தார். ஸ்டவ்வை பச்சை வைத்து கொண்டு வழிகளை கவனிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம். அதே மாதிரி தியானம் ஒன்றும் கிடையாது. நம்ம யாரு, நம்ம மனசும் பற்றியும் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது எல்லாத்தையும் வழி காட்டிடும். வழினா என்ன, சாதாரணமாக நம்ம இருக்கிறத விட கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிற நிலைமை. ஆனால் பழையபடி சாதாரணமாக ஆகணும்னு நம்ம மனசு போட்டு துடிக்குது. அதனால் வழியில் இருக்கிற சிக்கலே, பாதி வழி வழியை கவனிக்க ஆரம்பித்தாலே போயிடும். வெல், டெஃபினட்டாக கடுமையான வழிகள் இருக்குது. மனுஷன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. ஹீஸ் ஐஸ்ட் அனதர் அனிமல்னு காட்டுறது அந்த மாதிரி வழிதான். டீயுடன் அமர்ந்து கொண்டார். பால் இல்லாத டீ அத்தனை சுவையாக நான் குடித்ததில்லை. உண்மையிலே மனுஷன்தான் இருக்கிறதுலே வீக்கான மிருகம். மற்ற மிருகங்கள் எல்லாம் நோயையும் வலியையும் பொறுத்துக்கிறதுல இருக்கிற கம்பீரத்தை பார்த்தா கண்ணில் தண்ணி வந்துடும். உயிர் போடுற வழி இருந்தாலும் யானை அலறாது, துடிக்காது, கண் மட்டும் நல்லா சுருங்கி இருக்கும், உடம்பு அங்கங்க அதிரும். யானை சம்மதிச்சா அதுக்கு மயக்க மருந்தே கொடுக்காம சர்ஜரி பண்ணலாம். அந்த அளவுக்கு பொறுமையா ஒத்துக்கிட்டு நிற்கும். என்ன ஒரு பீயிங்க், கடவுள் அவரோட நல்ல கிரியேட்டிவ் மூடிலே படைச்சிருக்காரு. அவர் யானை பற்றிய பேச்சு எப்படியாவது நாலாவது வரியில் உள்ளே கொண்டு வந்து விடுவார் என பலர் சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். எனக்கு புன்னகை வந்தது. யானை மட்டுமில்லை, சிறுத்தை காட்டெருமை எல்லாமே அப்படிதான், அவங்களுக்கு தெரியும் என்றார். நான் ஆமா, பசுவுக்கும் பிரசவம் ஆறுறதை பார்த்துருக்கேன், கண்ணை மட்டும் உருட்டிக்கிட்டு தலையை தாழ்த்தி நின்றுட்டு இருக்கும். ஆமா, அவங்களுக்கு தெரியும், அதுவும் வாழ்க்கை தானும்னு. மனுஷன்தான் அலறிடுறான், மருந்து எங்க மாத்திரை எங்கன்னு பறக்கிறான், கைக்கு அகப்பட்டதை தின்னு அடுத்த நோயை வர வச்சிடுறான். மேனஸே பார்த்தேன் பீயிங் நீ வாசிப்பேனே, மேனஸ் பேத்தட்டிங் பீயிங் நீங்க வாசிப்பேலாம். ஆமாம் என்றேன். யூ ஷுட் ரீட் காந்தி. இந்த ஜென்ரேஷனோட சிந்தனைகளை பாதிக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரே திங்கர் அவர் தான். எல்லாத்த பற்றியும் ஒரிஜினலாக ஏதாவது சொல்லியிருப்பார் என்றான். என்னோட ஃபேவரட் காந்தியும் அரவிந்தரும் தான். அப்புறம் கைக்கு கிடைக்கிற எல்லாமே என்றபடி டீயை என்னிடம் கொடுத்தார். சட்டென்று எனக்கு உடல் குலுக்கியது. டீ கோப்பையில் கையில் வைத்து கொள்ளவே தோன்றவில்லை. அதன் வெளிப்பக்கம் முழுக்க அழுக்காக இருப்பதை போல ஒரு கணம் கண்ணை மூடினால் புழுக்கள் நெளியும் பரப்பு. சீ, என்ன நினைப்பு இது? அவர் டாக்டர், மருந்துகளால் கை கழுவ தெரிந்தவர். மேலும் அவர் அந்த பிணச்சோதனையை செய்து ஒரு மாதம் ஆக போகிறது. இல்லை, அவரது கை நகங்களின் இடுக்கில் அந்த அழுக்கு இருக்கலாம் என்ன நினைக்கிறேன் என்றாயிற்று எனக்கு. பீங்கானில் இருந்த சிறு கரும்பொட்டை கையால் நெருடினேன். அதை வாய் நோக்கி கொண்டு செல்லவே முடியவில்லை. அதை அவர் கவனிக்கிறாரா? இது ஒரு மனநோய். இல்லை, அவருக்கு அருவறுப்புகள் இல்லை. ஆகவே சற்று முன் கூட ஏதேனும் மிருகத்தின் நினத்தை நோண்டி இருப்பார். கை கழுவினாரா? ஆம், கழுவினார். ஆனால் சட்டென்று கண்ணை மூடிக்கொண்டு மொத்த டீயையும் வாயில் விட்டு விழுங்கிவிட்டேன். சூட்டில் தொண்டையும் உணவு குழாயும் எரிந்தன.
ஓ மாய் என்றார் டாக்டர் கே. ஆறி போச்சா, இன்னொன்று போடுறேனே, நான் சூடாக தான் குடிப்பேன். நீங்கள் எனக்கு மேலே இருக்கீங்க. அந்த டீ எனக்கும் செஞ்சதும் அது என் நரம்புகளில் படர்ந்ததும் என் உடலெங்கும் இன்னொரு எண்ணம் பரவியது. என்ன அருவருப்பு! என் உடம்புக்குள் அதே நினம்தான் இருக்கிறது. சளிகள், திரவங்கள், மலம், மூத்திரம், நானும் அதே போல தான். ஆனால் நீங்கள் அன்னைக்கு மயங்கி விழுந்துட்டீங்க இல்லை என்றார் டாக்டர் கே. ஆமாம் சார் என்று அவர் மனதை வாசிக்கும் வித்தையை உணர்ந்து வியந்தபடி சொன்னேன். காட்டுக்குள்ள சாகிற ஒவ்வொரு மிருகத்தையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாகணும்னு நான் 30 வருஷமாக போராடினு வர்றேன். எவ்வளவு அழுகின சடலமாக இருந்தாலும் பண்ணியாகணும். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. சி, இங்கே பெரிய மிருகங்களை சாகிறதுல 1/3 கொலைதான் மனுஷன் பண்ணுறது என்றார். முன்னாடிலாம் தொற்று நோயை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பாதி மிருகங்கள் செத்து அழிஞ்சிரும். நான் மெல்ல ரொம்ப அழுகி போனா என்றேன். ஏதாவது எவிடன்ஸ் கண்டிப்பா இருக்கும். கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. ஐ ரோட் இட். தெரியும் டாக்டர் என்றேன். புழுக்களை பார்த்து பயந்துட்டேன் என்ன என்றார் டாக்டர் கே. புழுக்களை பார்த்தாலே பெரும்பாலானவர்களுக்கு பயம். அந்த பயம் எதுக்காகன்னு எப்பவாவது கவனிச்சா அதை தாண்டி போயிடலாம். பயத்தையும் அருவறுப்பையும் சந்தேகத்தையும் திரும்பி நின்று கவனிச்சா போதும், அப்படியே உழுந்துடும். நீங்க கருப்பா ஒரு புளியங்கொட்ட சைஸுக்கு ஒரு வண்டி இருக்கிறத பார்த்திருப்பேன். உங்க வீட்டுக்குள்ள கூட இது இல்லாம இருக்காது என்றார். ஆமா, அது கூட தான் வாழ்றதே. சோத்துல கூட கிடக்கும். பார்த்து எடுத்து போட்டு பிட்டு சாப்பிடணும். டாக்டர் கே சிரித்து, அந்த வண்டோட புழுதான் நீங்க பார்த்தது. வண்டு பெரிய ஆள், புழு கை குழந்தை. கை குழந்தை மேல என்ன அருவறுப்பு! நான் மேல பேச முடியாமல் அப்படியே அமர்ந்திருந்தேன். எல்லா புழுவும் கை குழந்தைகள் தான். நடக்க முடியாது, பறக்க முடியாது. அது பாட்டுக்கு தவழ்ந்துட்டு இருக்கிறது. அதுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்றுதான், சாப்பிடுறது, தின்னுண்டே இருக்கும். சின்ன பிள்ளைங்க கூட அப்படிதான். ஒரு கை குழந்தை சாப்பிட சாப்பாட்டை அதோட எடையோட கம்பேர் பண்ணினா நீங்க தினம் 30 லிட்டர் பால் குடிக்கணும் என்றார் டாக்டர் கே. அதுக்கு அப்படி ஆர்டர். சட்டு புட்டுன்னு அகப்பட்டதை தின்னு பெருசாகிற வழிய பாருன்னு புன்னகைத்து கிறுக்கு பிலாசபின்னு தோன்றதா இல்லை என்றேன். வெல், 5 முழுக்க அவரிடம் பேசிக்கொண்டிருந்தேன். அவரை போன்ற உரையாடல் நிபுணர் ஒருவரை நான் பார்த்ததே இல்லை. வேடிக்கை, தத்துவம், இலக்கியம், அறிவியல் என்று அவரது பேச்சு தாவிக்கொண்டே இருக்கும். ஜேம்ஸ் பாண்ட் போல காரில் இருந்து ஹெலிகாப்டருக்கு தாவி பறந்து போட்டில் குறித்து கரையில் ஏறி பைக்கில் ஆரோகணித்து விரைவது போல எனக்கு பிரமை எழும். 5 முதல் வாரத்தில் 3 நாட்களாவது அவரை பார்க்க செல்வேன். புத்தகங்கள் கொடுப்பார். புத்தகங்களை பற்றி விவாதிப்பார். அவருடன் சேர்ந்து மிருகங்களை நானும் பழகி கொண்டேன். குக்கி யானையின் காலில் மிதித்து ஏறி மத்தகத்திலுமிருந்து காட்டு மரங்களின் கிளைகள் நூடாக சென்றேன். ஆள் மேலே ஏறியதும் தன் உயரத்தை அந்த ஆளின் உயரத்துக்கு சேர்த்து கணக்கிட்டு கொள்ளும் யானையின் நுட்பத்தை ஒவ்வொரு முறையும் பிரமிக்காமல் இருக்க முடியவில்லை. டாக்டர் கே, கரடி ஒன்றுக்கு காலில் கட்டு போட்ட போது அந்த கால்களை பற்றி கொண்டேன். மான்களின் சாணிகளை பாலித்தீன் பைகளில் சேகரித்து சாம்பிளுக்கு கொண்டு வந்தேன். ஒரே மாதத்தில் புழுக்கள் பூற்றிகளின் கை குழந்தைகள் என்று காண என் கண்ணும் பழகிவிட்டது. குண்டு குண்டாக, மென்மையாக, புசு புசுவென்று ஆவேசமாக தின்று கொண்டு நெளிந்து கொண்டிருக்கும் புழுக்களில் தெரியும் உயிரின் ஆவேசத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது மனம் மலைப்புறும். வெண்ணிறமான தளல் துளிகளாவே, அறிய முடியாத மகத்துவம் ஒன்றால் அணு விடைவெளி அச்சமில்லாமல் நிறைக்கப்பட்டது. இப்பிரபஞ்சம் என்று அப்போது தோன்றி புல்லரித்துவிடும் உன் என்ற ஒற்றை ஆணை மட்டுமே கொண்ட உயிர். அந்த துளிக்கு உள்ளே இருக்கின்றன சிறகுகள், முட்டைகள் ஒவ்வொரு கணமும் உருவாகும். ஆபத்துக்களை வென்று மேலெழுந்து அழியாமல் வாழும் கற்பனை கெட்டாத கூட்டு பிரஞை. பூச்சிகளுடன் மனிதன் மோதக்கூடாது என்று டாக்டர் கே சொல்வார். மனிதன் செய்யும் பெரிய பிழை என்னவென்றால் பூச்சிகளை அவன் தனித்தனியாக பார்த்து தன்னுடன் ஒப்பிட்டுக் கொள்கிறான். பூச்சிகள் ஒட்டுமொத்தமான அறிவும் உணர்வும் கொண்டவை. கோடானு கோடு பூச்சிகள் நாள்தோறும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் மாபெரும் திரள் அது. அப்படி பார்த்தால் அவை மனித திரளை விட பற்பல மடங்கு பெரியவை. மனிதனின் பூச்சிக்கொல்லியுடன் மோதுவது தனி பூச்சி அல்ல, ஒரு பூச்சி பெருவெளி. அவற்றின் சாரமாக உள்ள அதி பிரமாண்டமான பூச்சி மனம் அந்த பூச்சி கொல்லியை சில மாதங்களில் சாதாரணமாக வென்று செல்லும். ஒரு வெண்புழுவை கையில் எடுத்துக்கொள்வேன்.
அது நெளிந்து நெளிந்து மென்மையாக மேலேறும்போது கையில் ஒரு கை குழந்தையை எடுத்து கொள்ளும். அதே முரண்பட்ட மன எழுச்சி உருவாகும். மிக மென்மையான மிக எளிய ஓர் உயிர், ஆனால் முடிவற்ற சாத்தியங்களும் மகத்தான ஆற்றலும் உள்ளே உறங்குவது. அதிபிரமாண்டமான ஒன்றின் பிரதிநிதி. சில சமயம் புழுவை உதடருகே கொண்டு வந்து அதன் கண்களை பார்ப்பேன். உணவை தவிர எதையுமே பார்க்க தேவையற்ற கண்கள், ஆனால் அதற்கு என்னை தெரியும் என்று தோன்றும். அது ஒரு சிறிய மின்னணுக்கண். அதன் வழியாக பூச்சி பெருவெளி என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. அதை நோக்கி புன்னகை செய்வேன். ஆம், ஒருவேளை நீ என்னையும் தின்று வளரக்கூடும். பரவாயில்லை, மண் மீது நானும் நீயும் ஒன்றுதான். செல்லக்குட்டி பூக்குட்டி என்று கொஞ்ச வேண்டும் போல் இருக்கும். டாக்டர் கே இலக்கியங்களில் அபாரமான ஈடுபாடு கொண்டவர். தேடி வரும் ஒரு ஆதிவாசி கிழவியை கூட ஏமாற்றம் கொள்ள செய்யாத, ஒரு மிருகத்தின் சிகிச்சையை கூட மறுநாளைக்கு ஒத்தி போடாத கடுமையான அன்றாட வேலைகளுக்கு நடுவே அவர் உலகின் முக்கியமான அறிவியல் இதழ்களில் உலக அறிவியல் சமூகமே கொண்டாடும் ஆய்வு கட்டுரைகளை எழுதி கொண்டிருந்தார். அக்கட்டுரைகள் அடங்கிய இதழ்கள் அவரது மர அலமாராவில் சீராக அடுக்கப்பட்டிருக்கும். அந்த இதழ்களின் மற்ற கட்டுரைகள் புரியாத அறிவியல் நெடியுடன் இருக்க, டாக்டர் கே எழுதிய கட்டுரை மட்டும் உற்சாகமான கச்சித நடையில் மெல்லிய நகைச்சுவையுடன் அழகிய கவிதை மேற்கோள்களுடன் இருக்கும். அவருக்கு பிடித்தமான கவிஞர் லார்ட் பைரன். ஒருமுறை காட்டுக்குள் நானும் அவரும் செஞ்சு கொண்டிருந்த போது டாக்டர் கே கைகளை ஆட்டினார். ஜீப் நஞ்சது. அவர் சத்தமின்றி சுட்டி காட்டிய இடத்தில் புதருக்குள் ஒரு சென்னாயின் காதுகள் தெரிந்தன. அது எங்களை வேவு பார்ப்பதை உணர்ந்தேன். அவர் இன்னொரு இடத்தை சுட்டி காட்டினார். அங்கே இன்னொரு சென்னாய் தெரிந்தது. சில நிமிடங்களில் அந்த காட்சி தெளிவாகியது. ஆறு சென்னாய்கள் ஆறு திசைகளிலாக மையத்தில் இருப்பதை காவல் காத்து நின்றன. அங்கே அவர்களின் தலைவன் அல்லது குட்டி போட்ட தாய் நகர முடியாமல் கிடக்கிறது என்றார் டாக்டர் கே ஆங்கிலத்தில். கண்களை அங்கேயே நாட்டியபடி மிக மெல்லிய முணுமுணுப்பாக, இங்கேயே இருங்கள், அசைய வேண்டாம், கைகளை தூக்கக்கூடாது, நான் மட்டும் போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்றார். நான் பதற்றத்துடன் தனியாகவா என்றேன். இல்லை, அதுங்களுக்கு என தெரியும். இல்லை டாக்டர், ப்ளீஸ், சென்னாய்கள் ரொம்ப ஆபத்தானவைன்னு சொன்னாங்க. கண்டிப்பா ஆபத்தானவை தான். பட் திரும்பி திஸ் இஸ் மை டியூட்டி என்ற பின் மெல்ல கதவை திறந்து இறங்கி அந்த சென்னாய்களை நோக்கி சென்றார். என் வழியாக ஒரு குளிர்ந்த காற்று கடந்து சென்றது. கைகளால் மெல்ல என் பைக்குள் இருந்த சிறிய துப்பாக்கியை தொட்டேன். அதன் குளிர் ஆறுதலை அளித்தது. டாக்டர் மேடேறி அந்த நாய்களின் அருகே சென்றார். புதருக்குள் இருந்தும் முதல் நாய் தலை தூக்கி காதுகளை முன்னால் மடித்து அவரை பார்த்தது. அவர் நெருங்க நெருங்க தலையை கீழே கொண்டு வந்து மூக்கை நன்றாக நீட்டி அவரை கவனித்தது. மற்ற நாய்கள் இரு பக்கமும் சத்தமே இல்லாமல் அவரை நோக்கி வருவதைக் கண்டேன். சில நிமிடங்களில் அவர் அந்த ஆறு நாய்களாலும் முழுமையாக சூழப்பட்டு விட்டார். டாக்டர் கே முதல் சென்னாயின் அருகே சென்று அசையாமல் நின்றார். சில நிமிடங்கள் அந்த நாயும் அவரும் ஒரு மௌனமான பிரார்த்தனை போல அப்படியே நின்றார்கள். பின் அந்த நாய் நன்றாக உடலை தாழ்த்தி கிட்டத்தட்ட தவழ்ந்து அவர் அருகே வந்தது. முகத்தை மட்டும் நீட்டி அவரை முகர்ந்தது. சட்டென்று பின்னால் சென்ற பின் மீண்டும் வந்து முகர்ந்தது. ஹூ 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 என்று ஏதோ சொன்னது. புதர்களுக்குள் நின்ற மற்ற நாய்கள் நன்றாக நிமிர்ந்து தலை தூக்கி நின்றன. முதல் நாய் அவர் அருகே நெருங்கி அவரது பூட்ஸ்களை நக்கியது. பின் அது அவர் மேல் காலை தூக்கி வைத்து அவர் கையை முகர்ந்தது. அதன் உடல் மொழி மாறுவதை கண்டேன். நம்மை வரவேற்கும் வளர்ப்பு நாய் போல அது வளைந்து நெளிந்து உடலை குலைத்து வாளை சுழற்றியது. அவரை பார்த்து கொண்டு வாளோட்டியபடி பக்கவாட்டில் நடந்து சென்ற பின் துள்ளி ஓடி கொஞ்ச தூரம் போய் காதை பின்னால் தலைத்து கொண்டு நான்கு கால் பாய்ச்சலில் அவர் அருகே ஓடி வந்து நின்று மீண்டும் முன்னால் துள்ளி ஓடியது. அவரை ஒரு விசேஷ விருந்தாளியாக அது நினைப்பது தெரிந்தது. அவர் வந்ததில் அதற்கு தலைக்கால் புரியாத சந்தோஷம் என்று தெரிந்தது. அந்த கௌரவத்தை அப்படி கொண்டாடுவதென்று அதற்கு புரியவில்லை. மற்ற நாய்களும் வாளை சுழற்றுவது புதர்களின் அசைவாக தெரிந்தது. பின் ஒரு நாய் முதல் நாய் நின்ற இடத்தை எடுத்துக்கொள்ள பிற நான்கும் அவற்றின் பழைய இடத்துக்குள் சென்றன. டாக்டர் கே புதர்களுக்குள் குனிந்து எதையோ பார்ப்பது தெரிந்தது. பின் அவர் அமர்ந்து கொண்டார். அங்கே அந்த நாய் கு கு என்று
நாய்க்குட்டி போல ஏதோ சொல்வது மட்டும் கேட்டது. அரை மணி நேரம் கழித்து டாக்டர்கே திரும்பி வந்தார். காரில் ஏறிக்கொண்டு போலாம் என்றார். என்ன சார் என்றேன். அங்க அவங்க தலைவன் அடிபட்டு கிடக்கிறான் என்றார். என்ன அடி சிறுத்தைன்னு நினைக்கிறேன். வலது கால் சதைப்பேந்து போயிருக்கு, எலும்பும் முறிஞ்சிருக்கலாம். நாம என்ன பண்றது என்றேன். ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அது அவங்களோட வாழ்க்கை, அவங்க உலகம். நாம பார்க்க வேண்டியது ரெண்டு மூணு விஷயம்தான். அந்த நாயை யாராவது மனுஷங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களாங்கிறது முதல்ல. அப்படின்னா குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டிக்கணும். ரெண்டு, வழக்கமா இல்லாத ஏதாவது தொச்சு நாய் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நான் அப்படியே விட்டுட்டு போறதா, அது செத்துட்டா என்றேன். சாகாது, ஆனால் அந்த நாய் இனிமேல் தலைவன் இல்லை. அநேகமாக என்னை கூட்டிகிட்டு போச்சே, அவன் தான் இனிமேல் தலைவன். நம்ம ஏதாவது மருந்து போட்டால் என்ன என்றா. என்ன மருந்து? நம்மளோட வழக்கமான ஆன்டிபயாட்டிக்ங்களா? காட்டு மிருகங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன தெரியுமா? அந்த மருந்துங்களை கொடுத்து பழக்கினா அப்புறம் காட்டுக்குள்ளேயும் ஊற மாதிரி 3 கிலோமீட்டருக்கு ஒன்று ஆரம்ப சுகாதார நிலையம் திறக்க வேண்டியது தான். நான் பெருமூச்சுடன், அந்த நாய் உங்களை அடையாளம் கண்டது அமேசிங்காக இருந்தது என்றேன். நாயினா என்னென்னு நினச்ச? சச் டிவைன் அனிமல். மனுஷன் என்னமோ அவன் பெரிய புடுங்கின்னு நினைக்கிறான். மிருகங்களுக்கு ஆத்மா கிடையாது, பகுத்தறிவு கிடையாது. அவனோட எச்ச புத்தியில ஒரு சொர்க்கத்தையும் கடவுளையும் உண்டு பண்ணி வச்சிருக்கானே, அதுல மிருகங்களுக்கு இடம் கிடையாதான். நான்சென்ஸ். டாக்டர்கே முகம் சிவந்தார். பைரன் கவிதை ஒண்ணு இருக்கு, ஒரு நாயின் கல்லறையில் எழுதப்பட்ட வாசகம், படிச்சிருக்கியா? இல்லை என்றேன். அவர் காட்டையே சிவந்த முகத்துடன் பார்த்து கொண்டு இருந்து விட்டு திடீரென்று மந்திர உச்சாடம் போல சொல்ல ஆரம்பித்தார். When some proud son of man returns to earth, unknown to glory, but upheld by birth. நான் அந்த அவ்வரிகளை அவரது முகமாகவே எப்போதும் நினைத்து கொள்வேன். ஆனால் நாய் வாழ்க்கையில் உன்னத நண்பன், வரவேற்பதில் முதல்வன், பாகுபாப்பதில் முந்துவன். அவன் நேர்மை நெஞ்சும் உரிமையாளனுக்கே சொந்தம். அவனுக்காகவே உழைக்கிறான், உண்டு உயிர்க்கிறான். அந்த வரிகளை நான் டாக்டர் கேயின் வாழ்க்கை பிரகடனமாகவே பலமுறை நினைத்து கொண்டதுண்டு. நட்பு மட்டுமே ஆன்மாவாக மாறி நிறைந்து ஒளிரும் கண்களுடன், நட்பேயான வாளுடன், நட்பேயான காதுகளுடன், நட்பேயான குறைப்புடன், நட்பேயான குளிர் நாசியுடன் என் கண் முன்னால் ஒரு நாய் நின்றது. நான் உனக்கு என்றது. நீயே நான் என்றது. நீ என்னை நம்பலாம், எந்த இறைவனுக்கும் நிகராக என்றது. ஏனென்றால் இறையனப்படுவது ஒன்று உண்டென்றால் அது ததும்பி சொட்டிய ஒரு துளியே நான். அதனருகே அதை சற்றும் கவனிக்காமல் தொடுவானை நோக்கி எதற்காகவோ ஏங்கி கொண்டு ஒரு மானுட அற்பன் நின்றிருந்தான். அவன் நான் வாழ்நாளெல்லாம் தேடிக்கொண்டிருந்தவன். அதிகாரத்தை, இன்பத்தை, அடையாளங்களை, அதற்கான சதுரகங்கள், அதற்கான அணிவகுப்புகள், அதற்கான புன்னகைகள், அதற்கான அர்த்தமற்ற 1000 சொற்கள், மேன் வெயின் இன்செக்ட் என்று பைரனின் கர்ஜனையை நான் அன்று அந்த காட்டில் டாக்டர் கே என் செக்கு சிவந்த தனல் முகத்தில் இருந்து கேட்டேன். இடிமுரசுகள் அதிர வானமே சுட்டு விரல் நீட்டி மனிதனை நோக்கி சொன்னது. உனது அன்பு ஆசை மட்டுமே, உனது நட்போ ஏமாச்சு, உனது புன்னகை போலி, உனது சொற்கள் வெறும் மோசடி. என் மனம் நெகிழ்ந்து கண்கள் நிறைந்தன. நான் நின்ற நினைப்பே என்னை கூசச் செய்தது. என் உடம்பே அழுக்கப்பட்டு நாறிக்கொண்டிருப்பது போல இருந்தது. அழுக்கு சட்டையை சுழற்சி வீசுவது போல என்னை உதறிவிட்டு 4 கால்களுடன் அந்த அதிதூய பசுமை வெளியில் பாய்ந்து செல்ல வேண்டும். இந்த காற்றும் இந்த வெயிலும் என்னை அந்நியம் என ஒதுக்காமல் அணைத்து கொள்ளும். அங்கே வலி உண்டு, நோய் உண்டு, மரணம் உண்டு, ஆனால் கீழ்மை இல்லை. ஒரு துளி கூட கீழ்மை இல்லை. உன்னை நன்கறிந்த எவரும் அருவறுத்து விலகுவர். உயிர் கொண்ட கீழ்த்தர புழுதியே நீ. நான் விசும்பி அழுதபடி ஜீப்பை நிறுத்திவிட்டேன். டாக்டர் கே என்னை திரும்பி பார்க்காமல் உறைந்த தழல் போல அப்படியே அசையாமல் அமர்ந்திருந்தார். மனிதனின் கீழ்மைகளை ஒவ்வொரு நாளும் முகத்தில் அறைந்தது போல பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் காட்டில் இருக்க வேண்டும். அநேகமாக இங்கே சுற்று பயணம் வருபவர்கள் படித்தவர்கள், பதவிகளில் இருப்பவர்கள், ஊரில் இருந்தே வறுத்த பொறித்த உணவுகளுடன் மது குப்பிகளுடன் தான் வருவார்கள். வரும் வழிதோறும் குடித்து கொண்டிருந்தும் தின்று கொண்டும் இருப்பார்கள். வாந்தி எடுப்பார்கள். மலைச்சரிவுகளின் மௌன வெளியே காரின் ஆரனை அழித்து கிழிப்பார்கள்.
முடிந்தவரை உச்சமாக கார் ஸ்டீரியோவை அலறவிட்டு குதித்து நடனமிடுவார்கள். ஓங்கிய மலைச்சரிவுகளை நோக்கி கெட்ட வார்த்தைகளை கூவுவார்கள். ஒவ்வொரு காட்டு உயிரியையும் அவர்கள் அவமதிப்பார்கள். சாலை ஓரத்து குரங்குகளுக்கு கொய்யா பழத்தை பிளந்து உள்ளே மிளகாய் பொடியை நிரப்பி கொடுப்பார்கள். மான்களை நோக்கி கற்களை விட்டெறிவார்கள். யானை குறுக்கே வந்தால் காரின் ஆரணை உறக்க அடித்து அதை அச்சுறுத்தி துரத்துவார்கள். என்னால் எத்தனை யோசித்தாலும் புரிந்து கொள்ள முடியாத விஷயம், காளி மது குப்பிகளை ஏன் அத்தனை வெறியுடன் காட்டுக்குள் வீசி எறிகிறார்கள் என்பது. வண்டிகளை நிறுத்தி சோதனையிட்டு மது குப்பியுடன் இருப்பவர்களை இறக்கி பெல்ட்டை கலச்சி வெறியுடன் ரத்தம் சிதற அடித்திருக்கிறேன். ஜட்டியுடன் கடும் குளிரில் அலுவலகம் முன்னால் அமரச் செய்திருக்கிறேன். ஆனாலும் காட்டுச்சாலையின் இரு பக்கமும் குப்பி சில்லுகள் குவிழ்வதை தடுக்கவே முடிவதில்லை. மற்ற எந்த மிருகத்தை விடவும் யானைக்கு மிக அபாயகரமானது அந்த குப்பி உடைசல். யானையின் அடிக்கால் ஒரு மணல் மூட்டை போல போன்றது. குப்பிகள் அநேகமாக மரத்தில் மோதி உடைந்து மரத்தடியிலேயே கிடக்கும். யானை அதன் மகத்தான எடையுடன் அதன் மேல் காலை வைத்தால் குப்பி நேராக அதன் பாதங்களுக்குள் முழுக்க புகுந்துவிடும். இருமுறை அது காலை தூக்கி வைத்தால் நன்றாக உள்ளே செல்லும். அதன் பின்னால் யானை நடக்க முடியாது. இரண்டே நாட்களில் காயம் சீல் வைக்கும். புழுக்கள் உள்ளே நுழையும். புழுக்கள் சதையை துளைத்து சீலை உள்ளே கொண்டு செல்லும். முக்கியமாக குருதி பாதைகளையோ எலும்பையோ அவை தொட்டுவிட்டதென்றால் அதன் பின் யானை உயிருடன் எஞ்சாது. வீங்கி பெருத்து சீல் வெளியும் கால்களுடன் பல நாட்கள் யானை காட்டில் அலையும். ஒரு கட்டத்தில் நடமாட முடியாமல் ஆகும்போது ஏதாவது மரத்தில் சாய்ந்து நின்றுவிடும். ஒரு நாளில் 30 லிட்டர் தண்ணீர் குடித்து 200 கிலோ உணவு உண்டு 50 கிலோமீட்டர் நடந்து வாழ வேண்டிய உயிர் அப்படி 5 நாட்கள் நின்றால் மெலிந்து உருக்குலைந்து விடும். முதுகு எலும்பு மேலே துருத்தும். கண்ண எலும்புகள் புடைத்தலும். காது அசைவது குறையும். மத்தகம் தாழ்ந்து தாழ்ந்து வரும். மெல்ல துதிக்கையை தரையில் ஊன்றி குப்புறச் சரிந்து நிற்கும். பின் மத்தகமே தரையில் ஊஞ்சும். அடுத்த நாள் பக்கவாட்டில் சரிந்து வயிறு பாறை போல மறுபுறம் எழுந்து நிற்க விழுந்து கிடக்கும். வாழும் துதிக்கையும் மட்டும் சுழல கண்களை மூடி திறந்தபடி நடுங்கிக் கொண்டிருக்கும். பிற யானைகள் அதை சூழ்ந்து நின்று தலையாட்டி பிளிரிக் கொண்டிருக்கும். அதன் பின் யானை சாகும். கடைசி துதிக்கை அசைவும் நின்ற பின்னரும் கூட பல நாள் யானை கூட்டம் சுற்றி நின்று கதறி கொண்டிருக்கும். பின்னர் அவை அதை அப்படியே கைவிட்டு பல கிலோமீட்டர் தள்ளி முற்றிலும் புதிய இன்னொரு இடம் நோக்கி சென்றுவிடும். யானையின் தோலின் கனம் காரணமாக சடலம் அழுகாமல் இந்த காட்டில் எந்த மிருகமும் அதை சாப்பிட முடியாது. அழுகிய யானையை சென்னாய்கள் முதலில் தேடி வந்து வாயையும் குதத்தையும் மட்டும் கிழித்து உண்ணும். பின்னர் கழுகுகள் இறங்கி அமரும். கழுதை புலிகள் கூட்டம் கூட்டமாக வெகு தொலைவிலிருந்து தேடி வரும். மனிதனை விட 170 மடங்கு அதிக நியூரான்கள் கொண்ட மூளை கொண்ட காட்டின் பேரரசன் வெறும் வெள்ளெலும்புகளாக மண்ணில் எஞ்சுவான். ஒருமுறை முதுமலையில் ஒரு யானைக்கு கால் வீங்கி அது காட்டில் அலைவதாக தகவல் வந்தபோது டாக்டர் கேயுடன் நானும் சென்றேன். காட்டுக்குள் அந்த யானை இருக்கும் இடத்தை குறும்பர் ஏற்கனவே கண்டு வைத்திருந்தார்கள். அவர்களை ஏற்றி கொண்டு ஒரு ஜீப்பில் காட்டுக்குள் நுழைந்தோம். அதுவும் பழங்கால குதிரை பாதைதான். நெடுந்தூரம் சென்ற பின் ஜீப்பை நிறுத்திவிட்டு நானும் டாக்டரும் காட்டுக்குள் சரிவிறங்கி சென்றோம். துப்பாக்கியுடன் இரு வனக்காவலர்களும் மற்ற பொருட்களுடன் இரு குறும்பர்களும் கூட வந்தார்கள். உடலை அறுக்கும் வேமூங்கில் இலைகளை அகற்றி டாக்டர் கே முன்னால் சென்று கொண்டே இருந்தார். தரையில் வேர்முடிச்சிகள் காலை தடுக்கின. நான் மரங்களை பற்றி கொண்டு நடந்தேன். 70 நெருங்கினாலும் டாக்டர் கே மிக கச்சிதமாக உடல் கொண்டவர். காடு அவருக்கு மீனுக்கு கடல் போல. கொஞ்ச நேரத்தில் காற்றில் யானைகளின் நெடி மெலிதாக வர ஆரம்பித்தது. யானைகள் ஏற்கனவே எங்களை கவனித்து விட்டன என்று தெரிந்தது. மெல்லிய யானை உருமல்கள் கேட்டன. இன்னும் கொஞ்சம் இறங்கி சென்ற போது இரு பக்கமும் 3 பத்தைகள் பரவிய ஓடை ஒன்றுக்கு அப்பால் பச்சை நிறமாக வெயில் தேங்கி நின்ற புல்வெளியில் 12 யானைகள் கூட்டமாக நிற்பதைக் கண்டோம். இன்னும் கூட யானைகள் இருக்கலாம் என்று நினைத்து கண்களை ஒட்டிய போது மேலும் 6 யானைகள் மூங்கில் புதர்களுக்குள் மேய்ந்து கொண்டு நிற்பது தெரிந்தது. அங்கே 4 குட்டிகள் நிற்பது மேலும் கூர்ந்து நோக்கிய போது தெரிந்தது. டாக்டர் கே தன் கருவிகளை எடுத்து பொருத்தி கொண்டார். சிறிய ஏர்கன் போன்ற ஒன்று, அதில் மாத்திரையே குண்டாக இருக்கும். யானையை கூர்ந்து தொலைநோக்கியால் கவனித்தார். அதன் எடையை அவதானிக்கிறார் என்று தெரிந்தது. எடைக்கு ஏற்பத்தான் அந்த யானைக்கான மயக்க மருந்து அளவை தீர்மானிக்க முடியும். அவர் முழுமையாக தனக்குள் மூழ்கி வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தேன். கருவிகளை பொருத்தி கையில் எடுத்து கொண்டதும்
நீங்க இங்க இருங்க, நான் போய் பார்க்கிறேன் என்றேன். அவரிடம் எதுவும் சொல்ல முடியாதென்று ஏற்கனவே நன்றாக அறிந்திருந்தேன். அது பெரிய மரத்தடி பக்கத்திலே நின்றுட்டு இருக்கு. கீழே விழுந்தா அடிபட்டிரும். அதை கொஞ்சம் சதுப்புக்கு கொண்டு வரணும். மற்ற யானைகளுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியாது. அதனால அதுங்க ரெசிஸ்ட் பண்ணணும் என்றார். யானைகளுக்கு தெரியுமா இந்த காயத்துக்கு காரணம் மனுஷங்க தான்? கண்டிப்பா ரொம்ப நன்னா தெரியும். அப்ப என்ன பண்றது பண்றேன் என்றேன். பாப்போம் என்றார். டாக்டர்கே மெதுவாக கீழே இறங்கி ஓடையை கடந்து சேச்சு பரப்பில் இறங்கினார். யானைகள் அழுந்து நடந்து உருவான குழிகள் காலுள்ளே போகும் அளவுக்கு ஆழமாக நெருக்கமாக படிந்திருந்தன. அவற்றின் விளிம்புகளில் கால் வைத்து மெதுவாக அவற்றை நெருங்கினார். யானைகளின் நடுவே நின்ற பெரிய பிடியானை உறக்க உரிமையது. அதை கேட்டு மற்ற யானைகளும் பிளறின. ஒரு யானை டாக்டர்கே நோக்கி திரும்பியது. அதன் காதுகள் வேகமாக அசைந்தன. தலையை வேகமாக குலுக்கியபடி டாக்டரை நோக்கி வந்தது. டாக்டர்கே அசையாமல் நின்றார். அது மேலும் தலையை குலுக்கி எச்சரிக்கை விடுப்பது போல உருமி கொண்டு இன்னும் இரண்டடி முன்னால் வந்தது. யானை தலையை குலுக்கினால் அது எச்சரிக்கிறது, தாக்குவேன் என்கிறது என்றுதான் அர்த்தம். என் இதய துடிப்பை காதுகளில் கேட்டேன். எழுந்து ஓடி டாக்டரிடம் சென்று அவர் அருகே நின்று கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். என் கண்ணதிரே டாக்டரை யானை சுதைத்து போட அதை பார்த்தபடி சும்மா இருந்தால், அவரது சடலத்தை சுமந்தபடி திரும்பிச் செல்ல நேர்ந்தால் நான் என்னை ஒருபோதும் மன்னிக்கப் போவதில்லை. ஆனால் என்னால் அசைய முடியவில்லை. என் நாக்கு வறண்டு உள்ளே இழுத்து கொண்டு வாய் காலியாக இருப்பதை போல் இருந்தது. டாக்டர்கே அசையாமல் சில நிமிடங்கள் நின்றார். யானையும் அசையாமல் நின்றது. பிற யானைகள் மொத்தமும் உடலால் அவரை கவனிக்கின்றன என்று தோன்றியது. டாக்டர்கே மேலும் முன்னே சென்றார். இப்போது அந்த யானை நெருங்கி வந்தது. ஆனால் தலையை குலுக்கவில்லை. மத்தகத்தை நன்றாக தாழ்த்தியது. அதுவும் எச்சரிக்கை அடையாளம்தான். டாக்டர்கே சீராக அதை நோக்கி சென்று அதன் முன் நின்றார். அது பேசாமல் நின்றது. நெடுநேரம் என்ன நடக்கின்றதை தெரியவில்லை. பல மணி நேரம் ஆகிவிட்டது என்று தோன்றியது. என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. அந்த யானை பின்வாங்கியது. பெரிய பிடியானை திரும்பி டாக்டர்கே பார்த்து உரிமைய பின் வாளை சுழற்றி வைத்து கொண்டது. பின்பு ஒவ்வொரு யானையாக மேலே ஏறி மறுபக்க மலைச்சரிவில் மூங்கில் கூட்டங்களுக்கு சென்றன. கடைசி யானையின் வால் சுழற்சியும் பச்சை இலைகளுக்குள் மறைவதை நம்ப முடியாமல் நான் பார்த்து நின்றேன். டாக்டர் கையை தூக்கி எங்களிடம் வரும்படி சைகை காட்டினார். நானும் பிறருடன் ஓடைக்குள் இறங்கி சென்றேன்.